இன்னைக்கு நம்ம சன் மியூசிக் ஷார்ட்ஸில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, தெற்கத்தி வீரன் படத்தோட டைரக்டர் மற்றும் ஆக்டர் சாரத் பிரதர் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சூப்பர். இப்போ இந்த ஸ்கிரிப்ட், இந்த கதைக்களம், இது எதை ஓரியன்டாக இருக்கும்? அது இது கதைக்களம் வந்துட்டு தூத்துக்குடி பேஸ்டு ஸ்டோரி. இது ஒரு உண்மை சம்பவத்தின் தொகுப்பு தான் இது. அதை வந்து சினிமாவுக்காக நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றிருக்கோம், மற்றபடி இது இல்லை. இது என்ன அப்படின்னா வந்துட்டு, அந்த இந்த படம் தெற்கத்து வீரன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், ரிலேட்டபுளாக இருக்கும். மற்றபடி ஒரு லவ் போர்ஷனு, அதுக்கப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப், இதில் பிரதர் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற அதையும் தாண்டி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நாலு நண்பர்கள், அவங்க எது எதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் ஸ்கிரிப்ட்டு. எல்லாருக்குமே ரசிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் அதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மிகப்பெரிய பலம் வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா. மியூசிக்கை வந்துட்டு அவர் எனக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு அவர்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்ட் இருந்துச்சு, அவ்வளோ ஒர்க் அவர்கிட்ட. பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் மட்டும் ஒரு 60 டேஸுக்கு மேலே நாங்கள் போனோம். ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது. நான் என்ன கேட்டாலும், அண்ணா இது எனக்கு இப்படி வேணும், இது இப்படி வேணும் இப்படின்னு கேட்டால் முகமே சொல்லிக்க மாட்டேன், அண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சாங்ஸ் வந்து சொல்லணும், கடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் தேவா சார் பாடியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாங் சொல்லும்போது அப்பா தான் பாடணும்னு சொன்னேன், எந்த மறுப்புமே தெரிவிக்கலை, பண்ணாங்க. அந்த சாங் வந்து இன்றைக்குள்ள அத்தனை மீனவர் சமூகம் அத்தனை பேருக்குமான சமர்ப்பணமாக அந்த சாங் இருக்கும். ஏன்னா அந்த சாங்கில் வந்துட்டு ஒரு ஒரு லைன் வச்சுருப்போம். அதாவது வந்துட்டு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அப்படின்னா வந்துட்டு கடல் வந்து அட்சய பாத்திரம் பார்த்துக்கிறேங்க, அல்லல்ல குறையவே கிடையாது. அதான் அதில் ஒரு லைன் எழுதியிருப்பேன், அதாவது அட்சய பாத்திரத்தில் நித்தம் சாப்பிடும் உத்தம இனம் தான் நாங்கள் அம்மான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த பாட்டு லிரிக்ஸ். ஆமாம், மல்டி டாஸ்கர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீனில் கூட ஜாதி இருக்கு, எங்கள் மீனவர் இனத்தில் ஜாதி இல்லை அப்படின்றதெல்லாம் இதில் அழுத்தமாக பேசியிருப்போம். இதில் வந்து எந்த போர்ஷன்ஸ் நடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆகியோ, இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா சினிமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணது ஏதாவது? என்ன சொல்கிறது, லவ் போர்ஷன் தான். சண்டை போடுறதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. 8 ஃபைட்டு. ஆமாம், சண்டை போடுறதெல்லாம் நல்லா பண்ணிட்டோம். டேக்லாம் ஈஸியாக இருக்கும். டூப் போட மாட்டேன், ரோப் கட்டிடுவாங்க, பறந்து விழுந்து கையெல்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் கூட கை உடஞ்சது கூட எனக்கு டஃப்பாக தெரியல. ஆமாம், ஷூட் அப்போ பாக்ஸில் போய் விழுந்த ஹார்பரில் ரோப்பில், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த ரொமான்ஸ் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னொரு விஷயமும், சினிமாவில் ஒரு மேஜிக் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை போய் பிஸ்னஸ் பேசும்போது அங்கே ஒரு ஃபேஸ் ஆஃப் சினிமா பார்ப்பீங்க. அஸ் அ ப்ரொடியூசர் அது எப்படி இருந்துச்சு? இப்போ அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் போயிட்டுருக்கு கரண்ட்டில். ஓகே, ஃபஸ்ட்டு வரும்போது நினச்சேன் சினிமா எடுக்கிறது கஷ்டம்னு, கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர் எல்லாம் முடிச்சுட்டு சென்சார் போன உடனே மனசில் அவ்வளோ தெம்பு, நம்ம படம் சென்சார் வந்துடுச்சு, கிவ் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஒரு ஹாப்பி. ஓகே, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு சத்தியமாக சினிமாவில் என்னவா இருக்குது ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சத்தியமாக அடுத்த படத்துக்குலாம் ப்ரொடியூசராக இருக்க மாட்டேன். ஓகே, ரொம்ப கஷ்டம் வெளியில் வர்றது. கரெக்டு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, என்னை கெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இங்கே போகணும், இவங்கள பார்க்கணும், இப்படி மூவ் பண்ணணும், வே ஆஃப் மூவ், அந்த அப்ரோச்லாம் என்னை கொண்டுட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு சினிமா உள்ள கெயிட் பண்ணாங்க, எனக்கு ஷூட்டிங்ல எல்லாம் இந்த பிசினஸ் வாய்ஸ் என்னை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற. இல்லை, அது தப்பு கிடையாது, அவங்க ஒரு கதை. இப்போ கேமராமேன் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கா தான், ஸ்ரீகாந்த் தேவாசர் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கா, அது ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கில் அவங்க பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்கள நான் எந்த குறையும் சொல்ல, அவங்க ஒரு கைடன்ஸ் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. நான் வெளியில் போகிறதுக்கு எனக்கு அந்த கெய்னஸ் எனக்கு தெரியல, எனக்கு ஆள் இல்லை அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது, இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்து அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரொமோஷன் லெவலையும் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சன் மியூசிக் உடைய ரசிகர் தான். ஓ, சன் மியூசிக் பார்ப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஆனால் இன்றைக்கி அங்கேயே வந்து உட்காந்துருக்குறேன்ல. கரெக்ட், தேங்க்ஸ் காட், என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார்.